இதுதான் சாமிக்கு முக்கியமான இது. மாலை இல்லாம கூட போயிருவாங்க, ஆனா இந்த தொழில் இல்லாம யாரும் தண்டிப்பிச்ச முடியாது. அழகு மலையா நம்ம மதுரைக்கு வர்றாருல, அவரு வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு வரையில கோவத்துல போவாரு, அதுக்காக கூலிங் படுத்துறதுக்கு அந்த தண்ணி சாமி தொழில தண்ணி அடிக்கணும் அவருக்கு. வந்து வெயில்ல கருத்த வெயில்ல வருதுல, சித்திரை வெயில்ல சாமியை குளிப்பாட்டுறதுக்கு இந்த தண்ணி பீச்சை திருவிழா நடக்குது. இது இல்லாட்டி திருவிழாவே கிடையாது. தோலை வச்சுதான் சித்திரத்துல கொண்டாட முடியும். இந்த கறி வெட்டி தான் ரொம்ப சிறப்பு. பேர் போனது கறி வெட்டி தான். 15 நாளைக்கு இந்த வேலை பார்க்கணும். தொட்டியில 3 மாசம் சுத்தமா இருக்கணும். நாங்க 3 மாசம் சுத்தமா இருந்து பாடம் பண்ணி நாங்க கொண்டு வரோம். இதை பாடம் பண்றதுக்கு நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். சுண்ணாம்புல 10 நாள், ஆவரங்குளையில 1 நாள், கருவப்பட்டையில 10 நாள், 15 நாள், 3 மாசம் ஆகும் இந்த வேலை பார்க்க. நாட்டு பாடம்னா கருவம்பட்டை கடுக்கன் ஆவரஞ்செடி போட்டு வீட்டில் பாடம் பண்ணிக்கிறோம். 3 மாசம் 4 மாசம் பாடம் பண்ணிக்கிறோம். இது பூரா ஆடு தொழுதியே, செம்பிரி ஆடு தொழில், வெள்ளாடு தொழிலாக இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் திண்டுக்கல்ல போய் வாங்கிட்டு வந்து அங்கேயே பாடம் பண்ணுவேன். ஆரம்பத்துலேருந்து தாத்தா பாட்டம் போட்ட விலைக்கு எடுத்த கலர் இது. அந்த வெள்ளை கலரு இப்போ பாடம் பண்ணி திண்டுக்கல்ல பாடம் பண்ணி வாங்கிட்டு வரேன். தண்ணி எடுத்துன்னா ஒரு குறைஞ்சி ஒரு 5 டம்மு தண்ணி வசதி இதுக்கு தேவைப்படும். 5 டம்மு பிடிக்கிற அளவுக்கு அங்கே காசு கொடுத்து வாங்க முடியாது காரியத்தில், தண்ணி வசதியில். அதனால அந்த வெள்ளை தொழிலே அங்கே போட்டு வந்துடும். இதுதான் பாரம்பரிய, இதுதான் பாரம்பரிய அந்த கைத்தொழில். இது இது தண்ணி இப்போ பீச்சினு தூக்கி நாங்கள் ஆற்றுல எரிஞ்சிட்டு போயிடுவோம், இதுக்கு போய் இந்த காசு கேட்குறியா சாமி, நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம் சாமி அப்படின்னு சொன்னேன். இல்லை 4 மாசம் ஆச்சு, 4 மாசம் வட்டிக்கு தான் வாங்கி அவரை. யாருமே சொந்த காசு பூராமே வட்டிக்கு வச்சு வட்டிக்கு வாங்கினாலும் செய்வான். நாங்கள் வட்டிக்கு வாங்கி தான் இந்த தொழிலை செய்கிறோம். யார்ட்டையும் காசுலாம் கிடையாது. 3 மாசம் முடிஞ்சால் இந்த தொழிலை கரெக்டாக இதுவாக கை காலெலாம் பொத்து போயிடும். பூரா முன்னுதான் எங்களுக்கு கையெல்லாம் பொத்து போவேன். கையில் கையை சுண்ணாம்புல வேலை பார்ப்போம், கையெல்லாம் பொத்து போவேன், சாப்பிட கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த தொழிலை பண்ணுறேன். சாமிக்கு நேர்த்தி கடனுக்காக இந்த தொழிலை நாங்கள் வந்து செய்கிறோம். லாபம்லாம் வச்சுலாம் விற்க முடியாது. நாங்கள் 10 நாளைக்கு வரமா ஏதோ அந்த ஆண்ட மின்னியத்தில், அந்த அழகமலை மின்னியத்தில் எங்களுக்கு ஒரு பிள்ளை வட்டிகளுக்கு நல்லா ஒரு கையாளு சோக இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு 10 நாளைக்கு போய் மீனாட்சியை பார்க்கணும். எத்தனையோ தொழில் பார்க்குறோம், அந்த தொழிலெலாம் விட்டுட்டு இந்த தொழிலுக்காக 3 மாசம் நாங்கள் பார்க்குறோம் அந்த பகவானுக்காக. நாங்கள் பிறந்தது காரியாவட்டி. ஆரம்பத்துலேருந்து பாட்டம் போட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வரேன். எங்கள் ஐயா இறந்துட்டார். ஐயா இறந்த பிறகு இப்போ நாங்கள் எடுத்துட்டு வச்சுட்டு வரேன். நாங்கள் இப்போ 22 வருஷமாக எடுத்து வச்சுட்டு வரேன். இது இது இல்லாமல் தண்ணி பிச்ச முடியாது. மாலை இல்லாமல் கூட போயிடலாம், ஆனால் இந்த தொழில் இல்லாமல் போக முடியாது. ஆனால் எந்த வழியிலும் இது இல்லாமல் யாருமே தண்ணி பீச்ச முடியாது. இதுதான் சாமிக்கு முக்கியமான இது. மாலை இல்லாம கூட போயிருவாங்க, ஆனா இந்த தொழில் இல்லாம யாரும் தண்ணி பீச்ச முடியாது. இது ஃபர்ஸ்ட் நாங்க பச்சையில எடுப்போம். பச்சையில எடுத்து திருப்பி கடுக்கா போட்டு இதெல்லாம் போடுவோம். பல இதெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணுவோம். எடுத்துட்டு அப்புறம் தான் இந்த கலரே எங்களுக்கு கொடுக்கும். இது ஆரம்பத்துலேருந்து தாத்தா பாட்டம் போட்ட விலைக்கு எடுத்த கலர். இது அந்த வெள்ளை கலரு இப்போ பாடம் பண்ணி திண்டுக்கல்ல பாடம் பண்ணி வாங்கிட்டு வரோம். அது தொழிலுக்கு 300-250 ரூபா பாடக்கூலி மட்டும். நாங்கள் எடுத்தது 150 ரூபா, 450 ரூபா, 500 ரூபா ஆகிடும். இங்கே கேட்குறவங்க 400-500 ரூபாய்க்கு கேட்பாங்க. முடிஞ்சளவு நாங்கள் இது ஒரு நேர்த்தி கடை மாதிரி தான் நாங்கள் வரோம். இது லாபம்லாம் வச்சுலாம் விற்க முடியாது. நாங்கள் 10 நாளைக்கு வரமா ஏதோ அந்த ஆண்ட மின்னியத்தில், அந்த அழகமலை மின்னியத்தில் எங்களுக்கு ஒரு பிள்ளை வட்டிகளுக்கு நல்லா ஒரு கையாளு சோக இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு 10 நாளைக்கு போய் மீனாட்சியை பார்க்கணும். ஒரு 10 நாளைக்கு நம்ம அங்கேருந்து செலவழிச்சு மறையிலிருந்து காரியிலிருந்து செலவழிச்சு வரோம்ல, 500-600 ரூபா செலவழிச்சு வரோம். அந்த செலவு மறைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இங்கே உட்காந்து பாடு பாடுறோம். சாமி கேட்டு இது பூரா ஆடு தொழுது, செம்பிரி ஆடு தொழில், வெள்ளாடு தொழிலாக இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் திண்டுக்கல்ல போய் வாங்கிட்டு வந்து அங்கேயே பாடம் பண்ணுவோம். சில ஆளுங்க நம்ம அங்கே 200 ரூபா கேட்குறாங்களே, இதுக்கப்பா நம்ம ஊருக்கே கொண்டு போயிடுவோம் படா அப்படி சொல்லி செலவழிச்சு கொண்டு வரவங்களும் இருக்காங்க. சில ஆளு வீட்டில் நிறையா பேர் இருக்கிறவங்க பாடம் பண்ணுவாங்க. இப்போ 2 பேர் 3 பேர் இருக்கிறவங்களும் பாடம் பண்ண முடியாது. தண்ணி எடுத்து ஆமாம், இது தண்ணி எடுத்துன்னா ஒரு குறைஞ்சி ஒரு 5 டம்மு தண்ணி வசதி இதுக்கு தேவைப்படும். 5 டம்மு பிடிக்கிற அளவுக்கு அங்கே காசு கொடுத்து வாங்க முடியாது காரியத்தில், தண்ணி வசதியில். அதனால அந்த வெள்ளை தொழில அங்கே போட்டு வந்துடும். இதுதான் பாரம்பரிய அந்த கைத்தொழில். இது இப்போ இது இடையில இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்ல வந்தது இந்த வெள்ளை தொழில் வந்தது. அதுக்கு முதல்ல இந்த தொழில் தான், வேற எந்த தொழிலுமே இல்லை. இந்த தொழிலை வச்சு தான் நாங்கள் பாடம் பண்ணுவோம். இப்போ சின்னது எல்லாம் 350 ரூபா, கொஞ்சம் விலை கூடி இருந்தால் கூட்டமாக இருந்தால் 400-450 ரூபா அப்படி வச்சுப்போம். இதில் இதில் வாடிக்கையாளர் வந்தாங்களாக்கு போன வட்டம் நம்ம 550 ரூபா எடுத்துருக்கோம் நகராசு, இந்த வட்டம் கொஞ்சம் ஒரு 50 ரூபா கூட வச்சுக்கியா, தயக்குலி வச்சு எழுதுங்க.
அப்படி இல்லாட்டி ரொம்ப கசிங்கினாக்கே சரி ஏய் போனோட காசு தாப்பா இந்த பிடிச்சுக்க இல்லாட்டி வேணான்னு சொல்லிட்டு போட்டு போகிற ஆளுங்க இருப்பாங்க. ஒரு ஒரு ஆள் ஏய் பாம்பா அவன்கிட்ட போய் இருக்காப்பா இந்த கசங்க கசங்க வாங்குறையா விடுங்கப்பா அழுதி போயிட்டு போகிறாயா இப்படியா 50 ரூபா தானியா ஏய் தயக்குள்ள வச்சு எழுதியா அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆளுங்க இருக்காங்க. ஒரு ஒரு ஆளுங்க ஏய் என்னப்பா இது கே தண்ணி இப்போ பீச்சுனா தூக்கி நாங்கள் ஆற்றுல எரிஞ்சிட்டு போயிடுவோம் இதுக்கு போய் இந்த காசு கேட்குறியாயா அப்படின்னு சாமி நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம் சாமி அப்படின்னு சொன்னேன். இல்லை 4 மாதம் ஆச்சு 4 மாதம் வட்டிக்கு தான் வாங்கி வியாபாரம் யாருமே சொந்த காசு பூராமே வட்டி காசு வியாபாரம் சொந்த காசு யார்ட்டுமே நான் 4 மாதம் ஆச்சு இந்த தொழில் எடுத்து 4 மாதம் 1000 ரூபாய்க்கு 800 1000 ரூபாய்க்கு அதை எடுத்துகிட்டு தான் கொடுக்குறோம். இங்கே விற்கிறே விற்கல காரியத்தில் போனோன்னு காசு இருக்க வந்துடுவாங்க சொல்லியே கொடுப்பாங்க எப்போ நீ விற்கிற விற்கல தனிப்பயிற்சி எங்களுக்கு தேவைக்கு எங்களுக்கு காசு அப்போ தான் அடுத்த வருஷத்துக்கு 1 ரூபா கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க பணக்காரங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்க்குறவங்க இங்கே வந்து தோல் வாங்கும் போது தயவுசெய்து வந்துட்டு பேரம் பேசாமல் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அவங்க எவ்வளோ கேட்டாலும் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். அதில் அவங்களோட வேலைகள் வந்துட்டு நிறையா இருக்குது. நானும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சித்திரக்கார திருவிழா ரோடு மண்ணுக்கா உறுதியாக ரோடு மண் நான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே எடுத்து வச்சுருந்தனால நான் என் மகன் இருக்கேன் சின்னப்பேன் அவனுக்கு தெரியாது. இப்போ நம்ம காலம் முடிஞ்சா நீ திருப்பி அவனை பழக்க மாட்டேன் சொல்கிறக்காண்டி இதை எடுத்து வச்சுருக்கேன். காரியப்பட்டியில் தான் வேறு யாருமே எடுத்து வைக்க மாட்டாங்க. இங்கேருந்து இன்னொரு 5 நாள் வச்சு பாருங்கள் இங்கேருந்து அந்த ஆட்டை நிற்க பாருங்கள் அங்கே வரைக்கும் ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சந்திக்கில் வேறு ஆள் இருப்பாங்க பூராமே காரியப்பட்டி தான். வேறு எந்த ஊருக்காரங்களுக்கு இதோட பண்ண காரியப்பட்டி தான் ரொம்ப சிறப்பு. பேர் போனது காரியப்பட்டி தான் வேறு யாரும் எடுத்து வைக்க முடியாது. தண்ணி பீச்சுக்கு இதுதான் சிறப்பு. இது இல்லாட்டி தண்ணியே பீச்ச முடியாது. இதுதான் தண்ணி பீச்சுக்கு முக்கியமான முழு பங்கு இந்த இந்த ஒரு தொழில் தான் வேறு எதுவுமே கிடையாது. இதை பாடம் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கோம். சுண்ணாம்புல 10 நாள் ஆவரங்குலையில் 1 நாள் கருவேப்பட்டையில் 10 நாள் 15 நாள் 3 மாதம் ஆகும் இந்த வேலை பார்க்க. 3 மாதம் முடிஞ்சால் இந்த தொழிலை கரெக்டாக இது பண்ணுவோம். கை காலெலாம் பொத்து போயிடும் பூரா முன்னுதான் எங்களுக்கு கையெல்லாம் பொத்து போவேன். கையில் சுண்ணாம்புல வேலை பார்க்கும் கையெல்லாம் பொத்து போவேன் சாப்பிட கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த தொழிலை பண்ணுறேன். சாமிக்கு நேர்த்தி கடனுக்காக இந்த தொழிலை நாங்கள் வந்து செய்கிறோம். இல்லாட்டி எங்களுக்கெல்லாம் தொழிலெலாம் இருக்குது. இருந்தாலும் 3 மாதத்துக்கு இந்த தொழிலை விட்டுட்டு என்ன இந்த தொழிலை விட்டுட்டு நாங்கள் இந்த சாமிக்காக செய்ய வேண்டிய முறையை செஞ்சுட்டு வரோம். இப்போ பாரம்பரியம் தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து நாங்கள் எனக்கு எங்களுக்கு அடுத்து எங்கள் பிள்ளைய பாரம்பரியம் வந்துட்டு இருக்கு. ஆமாம் இது தண்ணி சாமிக்கு தண்ணி பீச்சுக்கு இது வந்து வாங்கி தண்ணி சாமி மேலே குழு குழுன்னு தண்ணியை பீச்சு குழு சாமியை குளிப்பாட்டுறதுக்கு இந்த வந்து தொழில். சாமிக்கு வந்து வெயிலில் கருத்த வெயிலில் வருதுல சித்திர வெயிலில் சாமியை குளிப்பாட்டுறதுக்கு தான் இந்த தண்ணி பீச்சை திருவிழா நடக்குது. இது இல்லாட்டி திருவிழாவே கிடையாது. அதனால ஆமாம் இந்த தோல் இல்லாடி திருவிழாவே கிடையாது. அதனால இதுக்கு சிறப்பு இந்த இதுதான் சித்திர தண்ணி பீச்சு திருவிழா வந்து இந்த தொழில் தான். காரியப்பட்டியில் வந்துட்டு இந்த பாரம்பரியம் இந்த தொழிலை மட்டும் விட மாட்டாங்க. ஆமாம் எந்த தொழில் பண்ணினாலும் 3 மாதத்துக்கு இதை பண்ணி ஆகணும். யாரா இருந்தாலும் இந்த பண்ணி தான் வட்டிக்கு வாங்கினாலும் செய்வான். நாங்க வட்டிக்கு வாங்கி தான் இந்த தொழில செய்யறோம். யார்ட்டையும் காசு எல்லாம் கிடையாது. தொழில் பார்க்கும் போதெல்லாம் நேர்க்கு தனி பிச்சுறவங்க பார்த்தாங்களாக்கு எவ்வளவு வேண்டாலும் எங்களுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எங்களோட வேலை வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அவ்வளவு வாழை அடிக்கி அவ்வளவு ஒரு சுமலா இருக்கு. எங்க துணியே வந்து இந்த பாருங்க கையெல்லாம் இந்த ஊரே இந்த கருப்பு இந்த மாதிரி 3 மாசத்துக்கு மாறாது. இதுலயே தான் இருக்கு. அதனால இந்த வேலை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் அந்த அளவுக்கு வேலை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து அழகு மலையா நம்ம மதுரைக்கு வர்றாருல அவர் வந்து அவ தங்கச்சி கல்யாணத்துக்கு வரையில கோவத்தில் போவார். அதுக்காக கூலிங் படுத்துறதுக்கு அந்த தண்ணி சாமி தொழிலத தண்ணி அடிக்கணும் அவருக்கு. அதனால தான் கோவத்தை தனுக்கு இருக்குத தொழில அவர் தண்ணி அடிக்கணும். அதுதான் முக்கியம் பரம்பரையா எங்க பாட்டி தாத்தா காலத்துல இருந்து நாங்கள் எடுக்கிறோம். காரியப்பட்டி மண்ண காரியாப்பட்டி எங்கள் ஊரில் எங்கள் நாங்கள் தான் 15 நாளைக்கு இந்த வேலை பார்க்கணும். தொட்டியில் 3 மாதம் சுத்தமாக இருக்கணும். நாங்கள் 3 மாதம் சுத்தமாக இருந்து பாடம் பண்ணி நாங்கள் கொண்டு வரோம். எங்களுக்கு அந்த பரம்பரையும் அந்த பகவான் எங்களுக்கு படி அளவார். படி இந்த வருஷம் அடி அளக்கிற அடுத்த வருஷம் வரைக்கும் என் பேரம் பேத்தி வள வாழடி வாழையே வரணும். அந்த ஒரு தொழிலுக்கு தான் நாங்கள் வரோம். பகவான் அளக்கிறது எங்களுக்கு போகுது. சொந்த வருமானத்துக்கோ இதுக்காக நாங்கள் நினைக்கல. நாங்கள் ஒரு தொண்டில் செய்கிறோம். ஆடம்பர செலவுக்காக இல்லை நாங்கள் பகவானுக்கு செய்கிறக்காக பார்க்குறோம். எத்தனையோ தொழில் பார்க்குறோம். அந்த தொழிலெலாம் விட்டுட்டு
இந்த தொழிலுக்காக 3 மாசம் நாங்கள் பார்க்குறோம். அந்த பகவானுக்காக எங்கள் பிள்ளை பேரம் பேத்திக்கெல்லாம் நல்லா இருக்கணும். அந்த ஒன்று அந்த பகவான் அருள் கொடுக்கணும் எங்களுக்கு. அது ஒன்றுதே வாழ்த்துக்கள் சித்திரத்தில் வாழ்த்துக்கள். என் நம்பரை சொல்லுங்க, வரட்ட ஆளுங்க. நாட்டு பாடம் பண்ணிக்கிறோம், திண்டுக்கலும் பாடம் பண்ணிக்கிறோம். திண்டுக்கல் பாடம்னா கெமிக்கலை போட்டு பாடம் பண்ணுவாங்க. நாட்டு பாடம்னா கருவம்பட்டை கடுக்கா ஆவரஞ்செடி போட்டு நாங்கள் வீட்டில் பாடம் பண்ணிக்கிறோம். 3 மாதம் 4 மாதம் பாடம் பண்ணிக்கிறோம். திண்டுக்கல் தொழில்னா நான் அது 4 மாதம் 3 மாதம் ஆகும். எது வேணாலும் பண்ணிக்கல எடுத்து உண்டுக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டுமே ஒன்று சொன்ன மாதிரி தான் இருக்கும். என்னக்கா இந்த இந்த தோலை வச்சு தான் எல்லாம் சித்தத்தளவை கொண்டாட முடியும். இந்த தோல் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தோல் தான் என்னென்ன துணி நிமிடம் எல்லாம் இது எடுத்து செஞ்சாலும் இந்த தோல் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தோலை வச்சு தான் சித்த திருவிழாவை. நாங்கள் 5 மாதம் பாடம் பண்ணிக்கிட்டுருக்கோம். 5 மாதம் உழைப்பு ரொம்ப வேதனைப்படுவான், ரொம்ப கஷ்டப்படணும். அந்த மாதிரிலாம் இருக்குங்கக்கா. இங்கே ஒரு இந்த இந்த வெயிலில் தான் உட்காந்து கிடப்பான். எங்களை வேறு இடம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த கடைக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணி இதில் உட்காரச்சுனா அவங்க உட்காந்து கொடுங்க. ஆமாம், இது எத்தனை பரம்பரை எனக்கு எங்கள் நாங்களும் பிறந்துக்கூட மாட்டாங்க. அண்ணன் பிறந்துக்க மாட்டார். இது 10-15 பரம்பரைக்கு மேலே தான் இருக்குது. வழக்க ஆண்டாண்டாக நடந்துட்டுருக்குக்கா. பேரம் பேசாம நல்லதா வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சார்பாவே வந்து கேட்கிறேன். உங்களுக்கும் சித்திர திருவிழா வாழ்த்துக்கள்.